அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய வக்ரம் இந்த பலன்கள் எப்படி இருக்கும், இப்போ நம்ம பார்க்குறது குரு பகவானுடைய வக்ர பலன்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். வக்ரம்னா என்ன? வக்ரம் அப்படின்னாலே பின்னோக்கி போகுதுன்னு அர்த்தம். எங்கே குரு பகவான் இருக்கார் அப்படின்னா, இப்போ கோச்சாரத்தில் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார், அதே ராசியில் அவர் பின்னோக்கி போகிறார். எவ்வளோ காலம் பின்னோக்கி போகிறார்? அக்டோபர் 9ஆம் தேதி 2024லேருந்து பிப்ரவரி 4ஆம் தேதி 2025வது வருஷம் கிட்டத்தட்ட 119 நாட்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் அவர் வக்ரகதியில் இருக்கார். இந்த காலங்களில் அவர் நமக்கு என்ன செய்ய போகிறார், குறிப்பாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்களை செய்வார், இதான் நம்ம மெயினாக பார்க்குறோம். பொதுவாகவே உங்கள் ராசிக்கு அவர் 11ஆம் இடத்தில் இருக்க, அங்கே தான் வக்ரமாக. 11ஆம் இடம் அப்படின்னாலே நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆகும். வாழ்க்கையில் நம்மளுடைய சின்ன சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வர வரைக்கும் நிறைவேறுவதற்கு கிரகனுடைய துணை, இறைவனுடைய அனுகூலம் ரெண்டுமே வேணும். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார், அந்த வக்ரகதியில் இருக்கார். எல்லாமே நடக்கும், கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளோதான். வக்ரம் அப்படின்னாலே டிலேன்னு தான் அர்த்தம். சில விஷயங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், நிறைய விஷயங்கள் டிலேயாக தான் இருக்கும். இந்த காலங்களில் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கு, அதாவது உங்களுடைய பொருளாதார நிலைகள், வருமானங்கள், சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல. பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமல் இந்த கணக்கில் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உண்டு. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, நல்ல ஒரு ஆடை ஆகணும்னு வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு இந்த வக்ரமான காலத்தில் இருக்குது. இந்த காலங்களில் யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய வக்ரமான காலத்தில் யாரெல்லாம் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க, அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக நீங்கள் பிளாட்ஃபாராக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய துறைகளில் வருமானங்கள் நல்லா இருக்கும். அது மட்டுமல்ல, கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவான வக்ரமான காலத்தில் யாரெல்லாம் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க, கான்ட்ராக்டு தொழில் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, குரு பகவானுடைய வக்ரமான காலத்தில் யாரெல்லாம் இடம் மாறணும், நீங்கள் வீடு மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கு. அதோட ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகலை, விற்காமல் இருக்குது, அது எப்போ விற்கும், நல்ல விலைக்கு போகுமா அப்படிலாம் கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சொத்துக்கள் எதிர்பாராத விலைக்கு நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அடிக்கடி பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, இது அத்தனையும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய வக்ரமான காலத்தில் இருந்துகிட்டே இருக்கு. ஆக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் இந்த காலங்களை எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு லைஃப்பில் நல்ல ஒரு வெற்றி, முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்குற, ஆக நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் அத்தனையும் நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத காரியங்களும் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க, அவர்களால் நன்மை, அவர்களுக்கு ஏதாவது சுபகரிகள், சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஆக இந்த காலங்களில் உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய தேடுதல் அதிகமாக இருக்கும்.
லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, அம்பிஷன் என்ன, நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன, அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அதற்கான வாய்ப்பு தான் குரு வக்கரபலனாக இருக்கார், உங்களுக்கு செய்ய காத்துட்ருக்கார். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போ எல்லாம் பிரச்சனை இருக்குது, ஸ்ட்ரகிள் இருக்குது, போராட்டம் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது, அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது ஒருத்தர் அனுப்புவார். இந்த காலங்களில் அந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அடுத்தபடியாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தால் நடத்தி கொடுப்பார், சுப நிகழ்ச்சிகளை குடும்பத்தில் உருவாக்குவார். நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இந்த காலங்களில் இருக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக யாரெல்லாம் குழந்தைக்காக போராடிட்டு இருக்கீங்களோ, குழந்தைக்காக இதுவரைக்கும் காத்திருக்கிறவங்க, இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும், குழந்தைகளுக்கு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் என்பது இருக்கும். எதிர்பாராத டூர் ட்ராவல் இருக்கும். இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நார்மலாக தான் இருக்கும், விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றம் பெறுவீங்க. யாரெல்லாம் விளையாட்டுத் துறையில் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலையில் மெயினாக கவனமாக இருக்கு. அதிலையும் இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்குது, கடனால் கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு கடன் குறையும். ஏதோ ஒரு விதத்தில் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கடன் உங்களுக்கு குறைவது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக நோயில் அவஸ்தப்பட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு, தீர்க்க முடியாத நோயிலிருந்து பிரச்சனைகள்லேருந்து நான் விடுபடுவேன் வேதனைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேதனைகள் குறையும். நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் குரு பகவானால் உண்டு. எல்லாமே செய்யக்கூடிய இந்த குரு பகவான் உங்கள் வேலை விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இல்லைன்னா ரொம்ப சிக்கல். வேலையில் கவனமாக இருங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வாங்க. இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும், ப்ரைவேட் செக்டரில் இருந்தாலும், எம்என்சியில் இருந்தாலும், ஒன்று நீங்கள் விஆர்எஸில் வரணும்னு ரிட்டையர்மெண்ட் ஆகணும், இல்லைன்னா வேலையை விட்டு வெளியில் வரணும், வேலையை விட்டு வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் இருக்குது. அதனால் உங்களுடைய சர்வீஸில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து போனாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுடைய கடகராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பட் இந்த காலங்களில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஆக எல்லாம் கொடுக்கக்கூடிய குரு பகவான் வேலையில் கை வைப்பார். ஆனால் வேலையில் கவனம், நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை திருப்திகரமாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள், அதுவும் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா குரு அவருடைய வேலையை செய்வார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கடன் நோய் குறைஞ்சாலும் வேலை பெரிய லெவலில் இல்லை. ஒருவேளை நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறீங்க, விஆர்எஸில் வர்றீங்கன்னா கவலைப்படாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் பணங்கள் வர்றதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். இந்த காலங்களில் யாருக்கும் தேவையில்லாமல் பணம் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். நம்மளால் உங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. குறிப்பாக யாரெல்லாம் லவ் அஃபயரில் இருக்கீங்களோ உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். அதோட செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது. பாஸ்போர்ட், வீசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும். குறிப்பாக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு ஏற்படும். இல்லைன்னா உங்களுடைய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளான நன்மைகள் இதுவும் இந்த காலங்களில் இருக்குது. ஆக இந்த காலங்களில் உங்களுடைய வேலையில் ரொம்ப பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த குரு வக்கரமான காலங்களில் நீங்கள் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடை பிரதானமாக பண்ணுங்கள். வியாழக்கிழமை லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதெல்லாமல் வியாழக்கிழமை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும்
நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணுங்க. வேலைவாய்ப்புகள் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.